Hello friends, welcome back to my channel. So, in the video, I have a Sugar Cosmetics foundation review. 2022 la first video. So, in the video, I have a full genuine reviews. Like, how did it work out? How did it stay? And how did it work out? How did your skin set up? So, I have all the details. And pricing details, I will mention on the screen. And then you can check out pannalam. Okay, so ungalku vaangano aasiya irukku Sugar Cosmetics la foundations vaangano aasiya irukku, but innu theriyala endha shade vaangano and idu eppadi work out aagudhana. Don't worry, na indha video la full details solliren. Okay la, adukaprama neenga vaangalam and work out pannalam. Okay, so without any further ado, let's get started. Na inga vandu or Blue Heaven silicone primer eduthukuren. Okay, so இந்த சிலிகான் ப்ரைமர் வந்து ஜஸ்ட் இந்த சைடு மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறேன். ப்ரைமர் ஆக்சுவலி அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். லைக் லாங் லாஸ்டிங்காக உங்கள் மேக்கப் வந்து இருக்கணும்னா நீங்கள் ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஆஃப் பண்ணலாம். ஓகே, ஒன்லி டீ ஜோனில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும், ஹோல் ஃபேஸில் அப்ளை பண்ணணும்னு அவசியம். ஓகே, நான் அப்ளை பண்ணிவிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த சுகரோட ஃபவுண்டேஷன் தான் ரிவ்யூவில் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஒரு கார்ட்போர்ட் பேக்கேஜில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார்ட்போர்ட் பேக்கேஜ்குள்ளே ஒரு டியூப் பாட்டில் மாதிரி இருக்கும், லைக் இந்த மாதிரி ஒரு பாட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்னோடய இது வந்து ஆக்சுவலி லிக்விட் ஃபவுண்டேஷன் தான். ஓகே, ஸோ என்னோடய ஃபவுண்டேஷன் ஷேட் வந்து 60 லோகோ. ஸோ இந்த மாதிரி ஒரு டியூப் பாட்டிலில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பேக்கேஜிங் வைஸ், எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் யூஸ் பண்ணுறேன், இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் இந்த ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணதில்லை. ஓகே, ஸோ ஜஸ்ட்டு ஓகே ஒரு சீரம் மாதிரி ஃபவுண்டேஷன் தான் இது, ஐ திங்க் ஸோ. ஓகே, இது ஸோ இது வந்து நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்கும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லெட்டஸ் ஓகே, ஸோ இந்த சைடு நான் ப்ரைமர் அப்ளை பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. அண்ட் நான் இப்போ ரெண்டு சைடுமே ட்ராப்பர் மூலமா எடுத்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஓகே, இந்த மாதிரி ட்ராப்பர் மூலமா தான் இருக்குது. ஐ திங்க் இது எக்ஸாக்ட் ஷேடு என்னோட ஸ்கின்னுக்கு வந்து இந்த சைடு வந்து நான் ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, வாவ் கையிலே செமையாக பிளெண்ட் ஆகுது. நான் ஆக்சுவலி எந்த ஒரு கலர் கரெக்டர் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட்டு நான் பார்க்கணும் இந்த ஃபவுண்டேஷனோட ஆக்சுவல் எந்தளவுக்கு ஸ்டே கொடுக்குது அண்ட் எந்தளவுக்கு கவரேஜ் நம்ம ஃபேஸில் வந்து தருதுன்னு சொல்லிட்டு நான் பார்க்கறதுக்கு தான் எந்த ஒரு கலர் கரெக்டருமே யூஸ் பண்ணல, கன்சீலர் யூஸ் பண்ணல பிஃபோர் ஃபவுண்டேஷன். ஓகே, கை மூலியமாக தான் நான் இந்த சைடு பிளெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஈஸியாக ஸ்மூத்தாக வந்து பிளெண்ட் அவுட் ஆகுது, செம்மையாக இருக்குது. எனக்கு வந்து கையில் பிளெண்ட் பண்ணுறதும் பிடிச்சிருக்கு. ஓகே, இதில் வந்து எல்லோ டென்ட் இருக்கிறதுனால என்னோடய டார்க் சர்க்கிளே ஹைட் ஆகிருக்கு, பார்க்குறீங்களா? ஸோ ஓரளவுக்கு ஹைட் ஆகிருக்கு. செம்மையாக ஸ்மூதாக இருக்கு, நல்ல வேலை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது ரொம்பவே ஈஸியாக போயிடுச்சு. லைக் என்னோடய ஷேடு இது தானான்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்தது, எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ஷேடு வந்து. ஸோ என்னோடய ஸ்கின் டோனில் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஷேடு வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த சைடு வந்து நான் பியூட்டி பிளாண்டை வச்சு பண்ணுறேன். ஓகேங்களா, No.
நல்லா தான் இருக்குது. லைக் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அப்ளை பண்ணு. ஐ லவ் த ஃபினிஷ். ஃபினிஷ் வந்து சூப்பராக இருக்கும். ஃபினிஷ் வந்து ரெண்டு சைடுமே நல்லா தான் இருக்குது. இது இன்னும் பிளெண்ட் பண்ணால் ஃபுல் கவரேஜ் கொடுக்கும். ஓகே, ஸோ என்னோடய பர்செப்ஷன் என்னென்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை வந்து ஒரு ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கை மூலயமா நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுங்கள். அப்படி இல்லை, யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள், அப்படி உங்களுக்கு பண்ணணும்னு தோணலான்னா தாராளமாக நீங்கள் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, மேக்கப் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணலாம். நான் ஏன் என்னோடய ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணேன்னா, ப்ரஷ் கொடுக்குற அதே ஃபீல், அதே கவரேஜ் வந்து நம்மளோட ஃபிங்கர்ஸ் வந்து தரும். அதனால தான் நான் வந்து ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன் இந்த சைடு. ஓகே, ஈவன் தோ இதில் வந்து இந்த சைடு வந்து நான் ப்ரைமர் யூஸ் பண்ணலை. ஓகேங்களா, ஸோ ப்ரைமர் யூஸ் பண்ணாமலே நமக்கு இந்தளவுக்கு கவரேஜ், இந்தளவுக்கு சூப்பர் ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் வந்து தருது. ஓகே, இந்த சைடு வந்து டீசெண்ட் கவரேஜ், ஹை கவரேஜ் அந்த மாதிரிலாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ரொம்பவே டீசெண்டான கவரேஜ், ரொம்ப டார்க் சர்க்கிள் வந்து ஹைட் பண்ணல. ஈவன் என்னோடய டார்க் சர்க்கிள் வந்து தெரியுது யூஸிங் பியூட்டி பிளெண்டர். ஓகே, இந்த சைடு ஃபர்ஸ்ட் நான் என்னோடய ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணதுனால ஆல்மோஸ்ட் என்னோடய டார்க் சர்க்கிள் வந்து கவர் அப் ஆயிடுச்சு. ஸோ ஷேட் ரேஞ்ச் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஷேட் ரேஞ்ச் வாங்கணும்னு நினச்சிங்க, இந்த சுகர் ஃபவுண்டேஷன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய ஷேட் வந்து 60 லுங்கோ. ஓகே, இன்னொரு வாட்டி ஃபவுண்டேஷன் போட்டு நான் ஜஸ்ட் பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தேட் நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஃபுல் கவரேஜ் இது வந்து தருதுன்னு சொல்லிட்டு. அகெயின் என்னோடய டார்க் சர்க்கிளே மெயின் திங்காக வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது வந்து சீரம் பேஸ்ட் ஃபவுண்டேஷன்னு எழுதியிருக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து. அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. லைக் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது, செம்ம பர்ஃபெக்டாக இருக்குது. லைக் இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரைமர் கூட ஈவன் அப்ளை பண்ணணும்னு அவசியமே இல்லை, பிகாஸ் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே எனக்கு தெரியல. ஓகேங்களா, ஸோ ப்ரைமர் இருந்தும் அதே மாதிரி தான் கவரேஜ் இருக்குது, இல்லாமலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஈவன் ஸ்டே ஐ திங்க் இது நல்லாவே கொடுக்கும்னு நினைக்கிறேன். நான் என்னோடய ஈவினிங் ஃபோட்டோ, ஈவினிங் ஷூட் ஏதாவது எடுத்தேன்னா கண்டிப்பாக அதுவும் அப்லோட் பண்ணுறேன். நியூ இயர் ஸ்டார்டிங்கில் என்ன நல்லா நடந்துச்சுன்னா, இந்த ஃபவுண்டேஷன் எனக்கு அவ்வளோ கை கொடுத்துருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. லைக் ஒரு டீசன்ட் கவரேஜ், ஃபுல் கவரேஜ், மீடியம் கவரேஜ், எப்படி வேணாலும் நீங்கள் இதை பில்டப் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. லைக் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஐ திங்க் இதுதான். ஃபர்ஸ்ட் டைம் நான் சுகர் காஸ்மெட்டிக்லேருந்து வாங்குகிற ஒரு ஃபவுண்டேஷன், அண்ட் ஐ ஜஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் தாராளமாக இந்த ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் வாங்கலாம். ஐ ஹோப் இது வந்து இதுக்கு மேலே ஐ டோன்ட் திங்க் ஸோ எனக்கு வந்து காம்பாக்ட் பவுடர் தேவைப்படும். பிகாஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ட்ரை ஸ்கின்னு. சப்போஸ் நீங்கள் ஆயிலியர் ஸ்கின் டைப்பில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக காம்பாக்ட் பவுடர் வந்து நீங்கள் அண்டர் ஐஸில் செட் பண்ணுங்கள், நோஸ் கிட்ட செட் பண்ணுங்கள், விச் மீன் ஆல்மோஸ்ட் டி ஜோனில் வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற பேஸ் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ட்ரை ஸ்கின் பர்சன் பார்க்குறதா இருந்தீங்கன்னா அண்ட் யூஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் காம்பாக்ட் பவுடரோ லூஸ் பவுடரோ யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் இதுவே ஒரு ஷீன் கொடுக்குது, ஒரு ஷைனிங் கொடுக்குது இந்த ஃபவுண்டேஷன் வந்து. இது ஐ திங்க் கட் பண்ணாமல் நான் எடுக்கிறேன். ஸோ யூ கேன் நோட்டீஸ், நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம் எந்த அளவுக்கு இது கவரேஜ் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. இதில் நான் கட் பண்ணல, எதுவுமே கட் பண்ணல. ஓகேங்களா, ஸோ ஒன் ஷார்ட் வீடியோ. ஓகே கேர்ள்ஸ், ஸோ என்னோடய ஃபுல் மேக்கப் வந்து நான் ஃபினிஷ் ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் உங்களை பார்க்குறேன். ஸோ எஸ் கேர்ள்ஸ், இதுதான் என்னோடய ஃபுல் ரிவ்யூ. அண்ட் இந்த ரிவ்யூவில் வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு இந்த ஃபவுண்டேஷன். பிகாஸ் இது கொஞ்சம் கூட கேக்கியாக இல்லை, லைக்
ஆல்மோஸ்ட் 3 hours கிட்ட ஆயிடுச்சு நான் இந்த ஃபவுண்டேஷன் போட்டு. ஸோ எனக்கு எந்த சைடுமே கேக்கியாக ஃபீல் ஆகலை. அண்ட் ஈவன் நான் பவுடர் வந்து செட் பண்ணவே இல்லை, லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுறேன், அப்படியே இருக்குது. ஓகே, ஸோ ஜென்யூன் ரிவ்யூஸை லைக் இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணேன், உங்கள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணேன் இந்த பேக்கேஜ் வந்து. எனக்கு பிடிச்சிருந்த வேர்த் தம்பி. ஓகே, நீங்கள் இந்த ஃபவுண்டேஷனில் அமௌண்ட் போடுறீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டிஸப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ஓகே, ஸோ என்னோடய ஷேடில் பார்க்குறதா இருக்கீங்க, லைக் என்னோடய ஷேடில் நீங்களும் இருக்கீங்க, என்னோடய ஸ்கின் டைப்பில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷேடு வந்து நீங்கள் வாங்கலாம், 60 லுங்கோ. ஓகே, ஸோ இந்த ஷேட் வந்து தாராளமாக நீங்கள் வாங்கலாம், இந்த ஃபவுண்டேஷன் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஸோ ஆஃப்டர் 6 hours, ஆஃப்டர் எவ்வளோ நேரம் இது ஆக்சுவலி ஸ்டே ஆகுதுன்னு சொல்லிவிட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக அதில் போய் செக் பண்ணுங்கள். அண்ட் என்னை ஃபாலோ பண்ணலைன்னா ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த ஃபவுண்டேஷன் ரிவ்யூ வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையா, இல்லை இன்னும் பெட்டராக நான் சொல்லியிருக்கலாமா, ஏதாவது இருந்து சஜஷன் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப பூஸ்டிங்காக இருக்குது. ஓகே, ரொம்ப பூஸ்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் இதுதான் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருக்கீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் நெக்ஸ்ட் ரிவ்யூ வீடியோஸ் ஏதாச்சும் நான் கொண்டு வந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஆன் த ஹோல் இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, தாராளமாக வாங்கலாம் அண்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, டெய்லி வேறு யூஸ் பண்ணலாம், பார்ட்டி வேறு யூஸ் பண்ணலாம், எப்படி வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம், மல்டிபிள் யூசஸ் இதில் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் வாங்கலாம். ஓகே, அண்ட் யெஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குற வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை கேர்ள்ஸ், பை, லவ் யூ ஆல்.